இல்லை இல்லை, இது வந்து பிஸ்னஸ் மேட்டர் தாங்க. நீங்கள் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசணும், பேசினா தான் வந்து அந்த படத்தை பற்றி பேச முடியும். ஸோ அதுக்காக அவர் பேசியிருக்காரு. இன்னொன்று, எனக்கு அவர் ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல். உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு தமிழ் தெரியும், நான் போய் ஒரு கன்னடத்தில் போய் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமாங்கிறது அவங்களும் விட மாட்டாங்க, எனக்கே கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நம்ம போனோம்னா கரெக்டாக பேசணும், அப்புறம் அடித்து விரட்டுவாங்க, இனிஷியல்லாம் இருக்கும். ஆனால் அவர் எந்த யாருமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இங்கே வரும்போது அவருக்கு எந்த டேரக்டரும் தெரியாது, சொந்தக்காரன் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. அவர் அவரை நம்பி வந்தார், அவர் திறமையை நம்பி வந்தார். யாருமே தெரியாமல் வந்தவரை இந்த உலகமே தெரிஞ்சிச்சு. அது தமிழ் சினிமா தான் பண்ணது, ஓகேங்களா? அதனால் அவர் வந்து பெரிய ஈகோயிஸ்டிக்கும் கிடையாது. ரொம்ப நான் இன்னைக்கு இப்படி ஓடுறேன்னு தான் சொல்கிறார். அவர் சீன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் பட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான். நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னா எம்கேடி தியாகராஜ பகவதர், சின்ன பியூ சின்னப்பா, ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரை வச்சு எழுதுனா தான் மீடியா ஓடும். ஸோ இந்த இப்போ வாரிசு துணிவு மாதிரி தான் இப்போ வந்து இந்த சூப்பர் ஸ்டார் இருக்குது. சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், அவர் தான் சூப்பர் ஸ்டார். புரட்சி தலைவர்னா ஒரே புரட்சி தலைவர் தான், நடிகர் தலைவர்னா ஒரு நடிகர் தலைவர் தான், ஒரு தலைவி தான். இது போட்டிலாம் தேவை கிடையாது. இன்னொன்று, வசூல் தான் இங்கே உங்களை பேச வைக்கும். கண்டினியூஸ் வசூலில் இருந்தாங்கன்னா ஆட்டத்தில் இருப்பாங்க, வசூல் இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அது அவர் ரஜினியோ விஜயோ அஜித்லாம் கிடையாது, வசூல் தான் சர்வேல ஆஃப் ஃபிட்டஸ்ட். இது ஆக்சுவலி இந்த வார்த்தை பயன்படுத்தினது அப்படிங்கிறது அந்த ஜெயிலர் மூவியை இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு இதுலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் டாக் இருக்குது உங்களுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ரஜினி சார் வந்து அவ்வளோ சீப்பாலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இப்போ நான் ஏதாவது ஒன்று பேசி அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படி பேசி ஒன்றும் பண்ண முடியாது. படம் நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டேன். புக்கிங் வந்து இன்றைக்கே சொன்னாங்க, இப்போ August 10 ஸ்டார்ட் ஆகுது, 15 வரைக்கும் கார்பரேட் புக் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கிங்லாம் இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னா யாரும் வரமாட்டேன், எவ்வளோதான் புக் பண்ணாலும் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு சும்மா ஏதோ பேசியிருக்காரு. இன்னொன்று, அவர் அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. நான் அவரோட கரியரில் வந்து அவர் யாரையுமே தவற பேசினார். நான் சொல்றது கமலியே அந்த மாதிரி பேச மாட்டேன், அவங்க ஈக்குவல் சக போட்டியாளர்னா. ஒரு விஜயகாந்த் அப்படி கோவிச்சதுக்கிட்டதே கிடையாது. அவர் ஒரே கட்டத்தில் வந்து அவங்க ஜெயலலிதா இருக்கும், அவருக்கு ஒரு ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. அப்போ கூட வந்து என்னன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் பேசுவார். அவர் வந்து சொல்லி சொல்ல மாட்டார். அவர் அவ்வளோ மரியாதை, ஒரு கோபத்தில் கூட அவ்வளோ மரியாதையாக பேசக்கூடிய ஒரு ஆள்கள் தான். ரொம்ப ரொம்ப கோபப்பட்டு தான் ஏய் சமூக விராதின்னு சொன்னது தான் பெரிய அட்டண்ட் ஆயிடுச்சு. அது வந்து அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா அரசியல் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அரசியல்ங்கிறது வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள். இது மீடியாவுக்கு ஏதாவது ஒன்று விருதுமில்ல. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் தான் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணி படம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு செட்டப்ஸ் வந்திருக்கு. இந்த நார்மல் லெவலில் உள்ள டேரக்டர்ஸ், இப்போ புதுசாக களமிறங்குற டேரக்டர்ஸ், இல்லைன்னா ஒரு லோ பட்ஜெட்டை படம் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் ஓடிடி தளத்தையே நம்பி போகலாமா? அதில் அது சரியான பாதையா? நிச்சயமாக கிடையாது. ஓடிடியுமே இப்போ ஆர்டிஸ்ட் தான் கேட்குறாங்க. இப்போ ஓடிடி தளம் ஆரம்பத்தில் வந்து சொல்லும்போது என்னென்னா, ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் தேட்டருக்கு வந்துடுது, ஆனால் நாங்கள் வந்து புது இயக்குநர்கள் நடிகர்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இது கிடையவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிறாங்க, நவரசான்னு எடுக்கிறாங்க, எனக்கு வந்து அதில் ஒரு கதை கூட என்னால் பார்க்க முடியல. அங்கே போய் யார் உட்காடுறாங்க? மணிரத்னங்கிற ஒருத்தர் போய் உட்காந்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் வச்சு படம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறது ஒரு 50-60 crore எடுத்து படம் பண்ணி அது படமும் ஒரு முடியாத எதிர்மறை கருத்துக்கள் வந்துச்சு அதுலேருந்து. எக்கச்சவங்கள ஒரே கருத்து எதிர்மறை கருத்து, எங்கே நல்ல கருத்து வரும்? அது என்ன சொல்லனா, நீங்கள் இப்போ ஒரு மொனாப்பொலி தான், திரும்பவும் சொல்கிறேன், அது சர்வேல ஃபிட்டஸ் தான். நான் வந்து அது கோவத்தில் சொல்கிறதோ பொறாமல் சொல்லவும் கிடையாது. நீங்கள் போனீங்களா அங்கேயும் போய் ஆட்டத்தை கிளச்சி வந்துட்டீங்க, அது நல்லா பண்ணியிருந்தால் திரும்பவும் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நிச்சயமாக, ஓகேங்களா? நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க, ஒஸ்ட்டாக பண்ணால் கூப்பிட மாட்டேன். இதுதான் ரூல் என்னன்ட்டு. இப்போ அதனால் வந்து அமேசான் ஆகட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நடிகர்கள் படம் இல்லைன்னா பெரிய டைரக்டர் படம் தான் அவங்க சூஸ் பண்ணுறது. அது அவங்களோட பணம் போடுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா, உலகம் முழுக்க முதலாளிகளுக்கான உலகம்னு சொன்ன பார்த்திங்களா, முதலாளிகளுக்கு காசு தான் கடவுள். அப்படிங்கும்போது யார் வந்து காசை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர, சின்ன படங்களுக்குலாம் ஓடிடிலாம் வந்து ரெவன்யூ ஷேரில் எடுக்கிறது கூட ரொம்ப தயங்குவாங்க. இப்படி எல்லாரும் தயங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில், நார்மலாகவே ஒரு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 இது மாதிரி பண்ணுவாங்க. 17 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுங்க, எப்படி இதெல்லாம் நடந்தது? இல்லை, இது அடுத்த ஃப்யூச்சரில் இதான் நடக்கும். இது நான் வந்து நான் பண்ணங்கிறத